சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை 2ஆம் தேதி சர்வரி ஆண்டு தை 20ஆம் நாள் நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 3:00 முதல் 4:30 வரை. குளிகை 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை. கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, கன்னியில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் குரு, சூரியன், சனி, சுக்கிரன், புதன். செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். எவ்ரி டியூஸ்டே நைட் 8:00 மேலே ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு சென்று முருகபெருமான் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி வர நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்களேன், ஒரு 5 வீக்ஸ் இல்லை 6 வீக்ஸ்ன்னு கணக்கு வச்சுங்க, அதுக்குள்ளே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். முருகபெருமான் சன்னதியில் 6 நெய் தீபம் போட்டு வழிபடுவது மிகப்பெரிய பலனை தரும், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். இன்றைக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, மனை தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லவும். பூர்வீக சொத்துக்களால் சில விரயங்கள் உண்டாகும். நீங்கள் மனை சம்பந்தமான ஏதாவது விஷயங்கள் இருந்தால், நீங்கள் பிளாட் மாதிரி போட்டிருந்தால் அந்த பிளாட்லாம் விற்று உங்களுக்கு வரவேண்டிய பணம் வசூலாகிவிடும். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நிச்சயமான நிதர்சனமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். பொழுதுபோக்கு பூங்காக்களில் நீங்கள் மனதை செலுத்துவீர்கள். விவசாய வேளாண் தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல மகசூல் லாபம் கிடைக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து அதற்குண்டான பலனை பெறுங்கள். அதிஷதிசை கிழக்கு எண் 2 அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஆர்வம் அதிகரிக்கும். சிந்தனைகள் தோன்றும். ரிஷபராசி அன்பர்களே, தொழில் சம்பந்தமான புதிய நுணுக்கங்களை கற்பீர்கள். வாகன வசதிகள் மேம்படும். சாதுரியமான பேச்சுக்களால் அனைவரையும் கவருவீர்கள். உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பயணங்களின் மூலம் மாற்றமான சூழல் ஏற்படும். உச்சகட்ட பிரம்மாண்டமான விஷயங்களை எல்லாம் சாதாரணமாக செய்வீர்கள். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. ரிஷபராசி என்பர்கள் காசி கயா போன்ற புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு செல்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். மன திருப்தி உண்டாகும். அதிர்ஷ்டதிசை தெற்கு எண் 6 கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வசதிகள் மேம்படும். உதவிகள் கிடைக்கும். ஒரு மாற்றமான நாள். மிதுனராசி அன்பர்களே, உத்தியோக மாற்றம் தொடர்பான முயற்சிகள் ஈடேறும். சிறு தூர பயணங்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபாடு உண்டாகும். விடாப்பிடியாக செயல்பட்டு திட்டமிட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள். ஒப்பந்தம் சம்பந்தமான முடிவுகளை பெரியோர்களிடம் ஆலோசித்து எடுப்பது சாலச் சிறந்தது. மாணவ மணிகள் நல்ல பலனை அடைவார்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு அற்புதமான வேலை கிடைக்கும். வேளாண் தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய நல்ல காலமாக இருக்கிறது. திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பெருமாள் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். அதிர்ஷ்டதிசை தென்கிழக்கு எண் 1 மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். ஈடுபாடு உண்டாகும். ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள்.
சமுத்ரா ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். கடகராசி அன்பர்களே, குடும்பத்தில் புதிய நபர்களின் மூல மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். எண்ணங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிடைக்கும். தளம் சார்ந்த இடர்பாடுகள் குறையும். வாக்கு வன்மையால் பொருளாதாயம் உண்டாகும். உயரதிகாரிகளின் மூலம் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு சில சஞ்சலங்களுக்கு பிறகு நல்ல வேலை கிடைக்கும். அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு மிக அற்புதமான காலகட்டம். நீங்கள் நினைத்ததை அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 8. புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். தெளிவு கிடைக்கும், ஆதாயம் உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் அமையும். கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் ஈடுபாடு உண்டாகும். தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் உண்டாகும். மனை சம்பந்தமான பேச்சுக்களில் அமைதி வேண்டும். மாணவர்கள் மிக உயர்ந்த நிலையை அடைவீர்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு சான்ஸ் அமையும். சிம்மராசி அன்பர்களுக்கு இப்பொழுது காதல் வயப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. இந்த அரேஞ்சு மேரேஜ், லவ் மேரேஜ்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்து கொள்வது சாலச் சிறந்தது. பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். சிம்மராசி அன்பர்கள், திடீர் திடீர்னு கோபம்லாம் வரும், அதெல்லாம் ரொம்ப குறைச்சிக்கணும். கோபத்தை குறைத்தால் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். சார், அதுக்கு என்ன சார் பண்ணுறதுன்னா, காஞ்சிபுரம் சென்று காமாட்சி அம்மனை தரிசனம் செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 3. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள். சிந்தனை திறன் அதிகரிக்கும். கன்னியாராசி அன்பர்களே, தொழிலில் திருப்தியான சூழல் உண்டாகும். தடைப்பட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். மக்கள் தொடர்பு பணிகளில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். மனதில் ஒருவிதமான பதற்றமான சூழல் உண்டாகும். நன்மைகள் அதிக அளவில் நடக்கப் போகிறது. மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேளாண் தொழிலில் இருப்பவர்கள் வாழை பயிர் செய்தால் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 3. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாள். புரிதல் ஏற்படும். பொறுமை வேண்டும். துலாம் ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். புனித தல யாத்திரைக்கான பயணங்கள் மேற்கொள்வீர்கள். வாக்கு வன்மையால் லாபம் அதிகரிக்கும். செலவுகளை குறைத்து சேமிப்பில் நாட்டம் உண்டாகும். இணையதள பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். மாணவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்ல வேலை கிடைத்துவிடும். அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு ஒரு சில பேர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னா கையில் இருக்கிறதையும் விட்டுட்டு வரக்கூடிய காலமாக இருக்கிறது. டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் நிறைய நடக்கும். இணையதள வாய்ப்புகளெல்லாம் சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்வது சாலச் சிறந்தது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுவும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பது சாலச் சிறந்தது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, எண் 7. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். லாபம் அதிகரிக்கும். விருச்சிகராசி அன்பர்களே, எண்ணிய செயல்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். தொழில் தொடர்பான சிந்தனைகள் தோன்றும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும். அரசு சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சேமிப்புகளில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கும். பயம் தேவையில்லை. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவர்களுக்கு சில சங்கடமான சூழ்நிலைகள் அமையும். இப்பொழுதே விருச்சிகராசி அன்பர்கள், இந்த பிளாட் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வந்து போகும், அதெல்லாம் கொஞ்சம் நீங்கிடும். பயம் வேண்டாம். அதற்கு நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை தரிசனம் செய்வது மிகப்பெரிய சாலச் சிறந்ததாக இருக்கும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் நினைக்கின்ற
இடத்தில் அலுவலகத்தில் வேலை கிடைக்கும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு பணிமாற்றம் வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் பணிமாற்றம் இப்பொழுது கிடைத்துவிடும். அது ட்ரை பண்ணால் கிடைச்சிரும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 9 விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், சிந்தனைகள் தோன்றும். தனுசு ராசி அன்பர்களே, புதிய வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். புதிய சொத்துக்கள் மற்றும் வாகனம் வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் ஏற்படும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான பாராட்டுகளும் கிடைக்கும். பிரிந்தவர்கள் ஒன்றிணைவதற்கான சூழல் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் ட்ரை பண்ணால் வேலை கிடைச்சிரும், முயற்சி செய்தால் திருமணம் நடந்துவிடும். தனுசு ராசிக்கு எப்பொழுதுமே முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும், உடனே கிளிக் ஆகும். அது இப்போ இப்போத்திய காலகட்டம். தனுசு ராசி அன்பர்கள் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள், சிந்தனைகள் ஏற்படும். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களே, பணிபுரியும் இடங்களில் நிதானத்துடன் செயல்படவும், பிறருடைய செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. எதிர்பாராத செய்திகள் மூலம் சேமிப்புகள் குறையும். தேவையற்ற சிந்தனைகளின் மூலம் உடல் சோர்வு உண்டாகும். மூத்த உடன் பிறப்புகளிடம் அனுசரித்து செல்லவும். வாகனத்தில் செல்லும் பொழுது மிகவும் கவனம் தேவை. மகர ராசி அன்பர்கள் பயணம் செய்கின்ற பொழுது மிகவும் எச்சரிக்கையுடன் பயணம் செய்வது சாலச் சிறந்தது. சில விபத்துகள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றது, அதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படவும், சேமிப்புகள் குறையும், அனுசரித்து செல்லுங்கள் பெரியவர்களை. கும்பராசி அன்பர்களே, பணியில் உயரதிகாரிகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திற்கான பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் சுபச்செய்திகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதார முன்னேற்றத்தில் இருந்து வந்த தடைகள் அகலும். வியாபாரம் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள். கும்பராசி மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது சிறு அலைச்சல்களுக்கு பின்பு வேலை கிடைத்துவிடும். அதன் பின்பு பார்த்தோமேயானால் வேளாண் தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கும்பராசி அன்பர்கள் பிஸ்னஸ் இப்போ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பண்ணால் கொஞ்சம் சிறு சில லாஸுகள்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். கும்பராசி அன்பர்கள் இந்த சனியின் தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு குரு வழிபாடு செய்வது நல்லது. குரு வழிபாடுனா திருவண்ணாமலை செல்லலாம், அதன் பின்பு திருச்செந்தூர் சென்று வரலாம். இல்லை என்றால் சித்தர்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வருவது மிகப்பெரிய உத்தமம். கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷதிசை கிழக்கு எண் 4 அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள், மகிழ்ச்சி உண்டாகும். மீனராசி என்பவர்களே, செய்தொழில் சம்பந்தமான கடன் உதவிகள் கிடைக்கும். தந்தையுடன் வீண் விவாதங்களை தவிர்க்கவும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணி தொடர்பான பொறுப்புகள் அதிகரிக்கும். நெருங்கிய உறவினர்களிடம் நிதானம் வேண்டும். இறை வழிபாடு மேற்கொள்வதன் மூலம் எண்ணங்களில் தெளிவு உண்டாகும். மீனராசி அன்பர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். குழந்தை பாக்கியம் மீனராசி அன்பர்களுக்கு கிடைத்துவிடும். இதுவரை மிகப்பெரிய முக்கியம் என்னென்னா, வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மீனராசி அன்பர்கள் வேலை கிடைச்சிடும். எதற்கும் பயப்பட வேண்டாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 1 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். நிதானம் வேண்டும். மீனராசி அன்பர்கள் இப்பொழுது சில சில விஷயங்களில் மனசஞ்சலங்களோடு இருப்பீர்கள். அதெல்லாம் காலப்போக்கில் சரியாக போயிடும். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று உங்களை வந்து அடையும். வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன். வணக்கம்.
சமுத்திர ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப் ஆன்மீகம் தினசரி ராசி பலன் மாதாந்திர பலன் கிரக பயிற்சி பலன்கள் செய்தி கல்வி சினிமா மருத்துவம் அழகு குறிப்புகள் அரசியல் தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்திர ஆப்.